வணக்கம். நம்ம இந்த காலங்களில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலமண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு, ஒரு உயிரினம். இது வந்து நீர்லேயும் நிலத்திலையும் வாழக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட டைனோசர் வாழ்ந்ததுக்கு முன்னாடியே இந்த சாலமண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிரினம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இதோட புதைபடிவங்கள் இப்போ கிடைச்சிருக்கு. டைனோசருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உயிரினமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட புதை வடிவம் என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூகிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீளமான ஒரு பாறையாக இருக்கு. அந்த பாறையோட முன்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முகவடிவில்லான ஒரு எலும்பு கூடு மாதிரி என்னமோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணதில் தான் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாலமண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு உயிரினமானது வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிய வருது. அப்போ ஒட்டுமொத்தமாகவே அது பாறையாக மாறி இருக்கு அப்படின்னா, அந்த பாறையை எடுத்து இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. இது எத்தனை ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும், எத்தனை கோடி ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் அப்படின்றத தேடி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனோசருக்கு முன்னாடியே இந்த உயிரினம் வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு மிக தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த பூமியோட ஆரம்ப காலகட்டத்தை பத்தி யோசிச்சோம் அப்படின்னாலே மிகவும் பிரம்மாண்டமும் மிகவும் வியப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்பெல்லாம் நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடங்களில் எல்லாம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டைனோசர் எல்லாம் இந்த மாதிரியான வித்தியாசமான உயிரினங்கள் நிறைய வாழ்ந்திருக்கு என்பது உண்மை அப்படின்னே சொல்லலாம். அப்போ பூமியோட ஆரம்ப காலகட்டத்துல இருந்த உயிரினங்களை பத்தி நம்ம கேள்விப்படுறப்ப நமக்கு மிகவும் ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த மாதிரியான வீடியோக்களை நாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட டைனோசர் வாழ்வதற்கு முன்னாடி 4 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாலமண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்தோட புதைபடிவம் கிடைச்சிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இதை படிக்கிறப்ப நமக்கு வந்து நிறைய விதமான சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் அதுலேருந்து கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு கற்பனையாகவே ஒரு சில விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விதமான எண்ணங்கள் நமக்குள்ள வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த சாலமண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினமானது கிட்டத்தட்ட முதலையோட தோற்றத்தையும் மீனோட தோற்றத்தையும் ஒத்து இருந்ததா சொல்லப்படுது. இது என்ன பண்ணுது, இறை வர்ற வரைக்கும் ஒரு இடத்துல காத்திருந்து அதுக்கப்புறம்தான் வேட்டையாடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இது எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருக்கும், அந்த இறை வந்ததுக்கு அப்புறம் அந்த இறையை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதோட தலை மட்டும் சுமார் 1.5 மீட்டர் நீளம் கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா அந்த புகைப்படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், முழுக்க ஒரு கல்லா இருக்கிறது அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியுது. அப்ப இந்த மாதிரியான புதைபடிவமா இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாறைகளா மாறுகிறது. ரொம்ப அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்களோட அந்த எச்சங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெயா மாற ஆரம்பிச்சிருது. எண்ணெய், பெட்ரோல், கச்சா எண்ணெய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி எண்ணெயா மாறுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான உயிரினங்கள், மரத்தோட மிச்சங்கள், இதெல்லாமே பூமிக்கு அடியில போய் மக்கி மக்கி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கச்சா எண்ணெயா மாறுது. பல கோடி ஆண்டுகளா இந்த பூமியில மக்கி போன உயிரினங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கச்சா எண்ணெயை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி தான் நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் எல்லாம் நம்மளோட சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். பொதுவா வந்து வரலாறு, பூமியோட தோற்றம், விண்வெளியில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான உண்மைகள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஆச்சரியமான உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவில் நிறைய விதமான செய்திகளை பகிர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.